தேர்தல் பிரச்சாரம். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கொளுத்தும் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை கழித்து கொண்டு உள்ளே நுழைந்த வேனின் கூரை திறந்து எழுந்து நின்ற ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீனவர்கள் உரிமை நிலைநாட்டப்படும் என்று சூடம் கொளுத்தாத குறையாக சத்தியம் செய்தார். ஆனால் ஸ்டாலின் காக்கப்போவதாக சொன்னது தமிழர்களின் உரிமையா அல்லது இலங்கை அரசின் உரிமையா என்றுதான் தெரியவில்லை. ஆம், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 2 மாத காலத்தில் தமிழக மீனவர்கள் பட்டு கொண்டிருக்கும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. புயலில் தொலைந்தவர்கள் தொலைந்தே போனார்கள். கடலில் மாயமானவர்கள் கண்டெடுக்கப்படவில்லை. வலை இழந்து வருமானமின்றி தெருவில் நின்றார்கள் ஆயிரக்கணக்கான துடுப்புக்காரர்கள். துப்பாக்கிச் சூடும் கற்கள் வீச்சும் அவர்களுக்கு பழகிப்போன ஒன்றாகிவிட்டது. கடலில் அச்சத்துடன் மீனவர்கள் இருக்க கரையில் அழுகையுடன் காத்து கிடக்கிறார்கள் அவர்களின் குடும்பத்தினர். உரிமையை விடுங்கள், திமுக ஆட்சியில் நிம்மதியும் கூட காணல் நீராக போச்சு என்று நெஞ்சம் குமுறுகிறார்கள் நெய்தல் நில மக்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் எப்போதாவது தான் மீனவர்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது? கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட மீனவர்கள் மீதான தாக்குதல் மிக மிக சொற்பம். ஆனால் அப்படி அரிதாக நடத்தப்படும் ஒரு சில தாக்குதல்களுக்கும் தமிழக அரசின் தரப்பில் இருந்து உடனடியாக கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படும். மீனவர்களின் மீதான தாக்குதலை கைவிடக் கோரியும் படகுகளை விடுவிக்க கோரியும் மத்திய அரசிற்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படும். இதன் விளைவாக தமிழக மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டு வந்தவர்கள் இந்திய மீனவர்கள் என்று விளிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று தமிழக மீனவர்கள் என்ற சொல் ராமேஸ்வரம் மீனவர்கள் என்று சுருங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் திமுக சொன்ன மீனவர் நலன். 60 நாட்களில் 9 மேற்பட்ட தாக்குதல், இதில் கச்சத்தீவு பகுதியில் மட்டுமே 6 தாக்குதல். இந்த லட்சணத்தில் கடந்த தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்போம் என்று கம்பு சுற்றியது திமுக. ஆனால் கச்சத்தீவு யார் காலத்தில் தாரை வார்க்கப்பட்டது, அதை தாரை வார்த்தவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சிறு குழந்தை கூட அறியும். பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடும் கலை கருணாநிதிக்கு மட்டுமல்ல, அவரது தவ புதல்வன் ஸ்டாலினுக்கும் சிறப்பாக கைவருகிறது. எனவேதான் கூச்சமே இல்லாமல் கூட்டங்கள் தோறும் கச்சத்தீவை மீட்போம் என்று கூறி மக்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள். கச்சத்தீவை வந்து இவங்க வந்து தாரை வார்த்ததே இவங்க தான். ஆனால் இன்றைக்கி 38 MP-யை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த கச்சத்தீவை மீட்பதற்கான எந்த முயற்சியும் பாராளுமன்றத்தில் இதுவரை அவங்க குரல் கொடுக்க முடியல. ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது. ஆனால் தற்போது நடப்பது என்ன? அரண்மனை வாயிலில் நின்று கொண்டு வாக்கு கொடுத்த முதலமைச்சர் தற்போது தன் அரண்மனையிலிருந்து வெளியே வரவே மறுக்கிறார். உப்பு காற்றில் இரத்த வாடை வீசி கொண்டிருக்க அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலினோ சைக்கிளிங் ஜிம் என்று 5-6 படங்களை அடுத்தடுத்து கையில் வைத்துக் கொண்டிருக்கும் கதாநாயகன் மாதிரி வடிவான உடல் அழகை பெற வலிமை கூட்டி வருகிறார். அரசியல் அரங்கில் ஸ்டாலினும் அவரது அமைச்சரவை சகாக்களும் ஒன்றிய அரசு ஒன்றாத அரசு என்று உதவாத வார்த்தை ஜாலங்களை செய்து மத்திய அரசுடன் மல்லு கட்டுவதிலேயே குறியாக இருக்கிறார்களே ஒழிய மக்கள் நலனில் ஏதேனும் ஆர்வம் காட்டுகிறார்களா என்றால் இல்லை. மீனவர்கள் நிலை இன்னும் மோசம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நேரம் மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது. கடலுக்கு செல்லாததால் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வருமானமின்றி தவித்து மாண்டனர். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர் தந்தை கருணாநிதி பெயரில் நூலகம் கட்டுவேன் என்று மக்கள் பணத்தில் மஞ்சள் குளிக்க நினைத்தாரே ஒழிய மீனவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை.
இந்த நேரத்தில்தான் தடைக்காலம் முடிந்து மீண்டும் கடலுக்கு சென்று நாமே பொருளீட்டி வாழ்வை நகர்த்தலாம் என்று நினைத்தார்கள் மீனவர்கள். ஆனால் அவர்களுக்கு மரண அடியாக வந்து விழுந்திருக்கிறது இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல்கள். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். ஆனால் அன்றே அவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் குறைந்த அளவு மீன்களுடன் கரைக்கு திரும்பினர். அதன் பிறகு 2வது முறையாக 3ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்த போது அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் வலைகளை வெட்டி சேதப்படுத்தி அங்கிருந்து விரட்டி அடித்தனர். மீன்பிடி தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாததால் மீண்டும் வழக்கம் போல் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அங்கு இரவு முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இலங்கை கடற்படையினர். தூரத்தில் அவர்களை கண்டதும் மீனவர்கள் அருகில் செல்லாமல் கடலின் வேறு திசை நோக்கி நகர்ந்து மீன்பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்களை துரத்தி வந்த இலங்கை கடற்படையினர் வலைகளை கிழித்து எச்சரித்து அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதேபோல் தங்கச்சி மடம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் கூடுதலான மீனவர்கள் 300க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். கச்சத்தீவு பகுதியில் ஜூன் மாதத்தின் நள்ளிரவு 1ல் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 10க்கும் கூடுதலான படகுகளில் வந்த சிங்கள கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கினார்கள். துப்பாக்கிச் சூடினரின் தாக்குதலுக்கு அஞ்சி மீனவர்கள் கரைக்கு திரும்ப முயன்றபோது அவர்கள் வழிமறித்து தாக்கினார்கள். அது மட்டுமின்றி கிருபை என்பவரின் படகை சிறைபிடித்த சிங்கள கடற்படையினர் அதிலிருந்த 9 மீனவர்களை கைது செய்து தலைமன்னாருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இத்தனைக்கும் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் சிறைபிடிப்பும் இந்திய கடல் எல்லைக்குள்தான் நடந்துள்ளன. சிங்கள கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்துதான் அக்கொடிய தாக்குதலை நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து மீன்பிடிக்க போனா இந்த சூழ்நிலையில இலங்கை கடற்படை நம்ம எல்லைக்குள்ளேயே வந்து தடுத்து நிறுத்தி படகுகளை பூரா விரட்டி அடிச்சு வலை கயிறுகளை பூரா வெட்டி வீசி ஒவ்வொரு படகுமே வந்து 50,000 முதல் 2 லட்சம் ரூபா வரைக்கும் நஷ்டத்தில் திரும்பி மீனவர்களை மீன்பிடிக்க விடாம அவனை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்ற நோக்கத்தோட இலங்கையில வந்து உடஞ்ச பசுகளை பூரா வந்து கடல்ல போட்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக பாக் ஜலசந்தி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது நள்ளிரவில் இலங்கை கடற்படையினர் கருங்கற்களை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். தொடர்ந்து தாக்கப்பட்டு வந்தாலும் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே, வலையோடு சேர்ந்து கவலைகளையும் மடித்து வைத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 800க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் பாக் ஜலசந்தி கடல் பகுதிக்கு சென்றனர். அந்த இரவில் கச்சத்தீவிற்கும் வடக்கு கடல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதிக்கு 10 கான்போர்ட் கப்பல்களில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது சரமாரியாக கருங்கற்களை வீசி தாக்கினர். இலங்கை நேவியோட தொந்தரவு தாங்க முடியல, கல்லை வீசுகிறாங்க, வீலர்ஸில் கண்ணாடி உடைக்கிறாங்க, அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நம்ம பாரம்பரியமாக இழுக்கிற இடத்துல இழுக்க முடியாமல் ரொம்ப கரைப்பகுதியில் வந்து நம்ம கரைப்பகுதியில் இழுக்கிறோம். ஒன்றும் விசேஷமாக இல்லை, இந்த வருஷம் எங்களுக்கு பெருத்த நஷ்டமாக இருக்குது. அடிபட்ட அடுத்த வாரமும் ராமேஸ்வரத்தில் இருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் 3000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே நடு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலில் விரித்திருந்த வலைகளையும் ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் கத்தியால் வெட்டி கடலில் வீசி எறிந்துள்ளனர். பாம்பனில் இருந்து 300 விசைப்படகுகளில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் முன்பு சென்றவர்களின் நிலைதான்.
இந்திய எல்லைப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை அங்கு திடீரென்று வந்த இலங்கை கடற்படையினர் பாட்டில்களையும் கற்களையும் வீசி விரட்டி வலைகளை கிழித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பின்னர் அவசர அவசரமாக பாம்பன் மீனவர்கள் கரைக்கு திரும்பினார்கள். அதாவது இலங்கை எல்லைக்குள் செல்லாமல் இந்திய எல்லைக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்களை அடித்து துரத்த தொடங்கியுள்ளனர் இலங்கை கடற்படையினர். கடந்த சில நாட்களில் மட்டும் தமிழக மீனவர்கள் 40 பேரை கைது செய்துள்ள சிங்கள படையினர் 6 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. உடனடியாக இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் அனைத்தையும் மீட்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் மீனவர்கள். இந்த தாக்குதல் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ நடக்கவில்லை, தினம் தினம் நடக்க தொடங்கி இருக்கிறது. மன்னார் வளைகுடா பகுதியில் 7 நாட்களாக தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தென்கடல் பகுதியான மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி வலைகளை சேதப்படுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படையின் இந்த தொடர் தாக்குதலுக்கு பயந்து பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 300-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தெற்குவாடி துறைமுக கடல் பகுதியில் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை கடற்படையின் அட்டுழியத்தால் படகுகள் மட்டுமல்ல மீனவர்களின் வாழ்வும் ஒரே இடத்தில் நகராமல் நிற்கிறது. திமுகவின் இந்த 60 நாள் ஆட்சி மீனவர்களுக்கு ஒரு அறிவிக்கப்படாத மீன்பிடி தடை காலம். தடை காலத்தில் வருமானம் இன்றி தவித்த நிலையில் தற்போது வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் கடலுக்கு புறப்படுகிறார்கள் மீனவர்கள். ஆனால் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரின் தொல்லையால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு இன்னலடைந்து தவிக்கிறார்கள் மீனவர்கள். அதிமுக ஆட்சியில் எப்போதாவதுதான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் இப்போது மீன்பிடிக்க படகுகளை எடுத்து கடலுக்கே செல்ல முடியவில்லை என்றும் போகும்போதெல்லாம் வலை அறுபட்டு வதைப்படுவதே வாடிக்கையாகி விட்டது என்றும் புலம்பி தீர்க்கிறார்கள் மீனவர்கள். இலங்கை கடற்படையின் அட்டுழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் நிம்மதியாக மீன்பிடிக்க முடியவில்லை என்பது ஒருபுறம் இருக்க, உயிரை பணயம் வைத்து மிகவும் கஷ்டப்பட்டு மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்கள் ஊரடங்கு காரணமாக விற்பனை ஆவதில்லை என்பது வேறு கதை. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர் மீனவர்கள். இலங்கை கடற்படையின் தொடர் அட்டுழியத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடி தொழில் சுமூகமாக நடக்க உறுதுணை புரிய வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையாக உள்ளது. இந்தியா இலங்கை இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின்படியும் பன்னாட்டு விதிகளின்படியும் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையோ இலங்கை மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையோ கைது செய்தால் அவர்களை உடல் ரீதியிலான துன்புறுத்தல்களோ பொருளாதார இழப்புகளையோ ஏற்படுத்தாமல் உள்ளூர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் இதுகுறித்து தகவல்களை கைது செய்யப்பட்ட மீனவர்களின் நாடுகளின் தூதரங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மீனவர்களை விடுவிக்க வேண்டும். பன்னாட்டு அளவில் இத்தகைய நடைமுறைதான் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இலங்கை கடற்படையினர் இவற்றில் எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீனவர்களை தாக்குவதும் கைது செய்வதும் இந்தியாவின் இறையாண்மைக்கு விடப்படும் சவாலாகும். இதை இந்திய அரசு இனியும் அனுமதிக்கக்கூடாது. உண்மை நிலை இப்படி இருக்க, திருடனே திருடன் வருகிறான் என்று கத்திக்கொண்டு ஓடுவதைப் போல மீனவர்களை அடித்து துன்புறுத்தும் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களை இந்திய கடற்படையினர் அடித்து விரட்டுவதாக புது புகாரை கடந்த வாரம் கிளப்பிவிட்டது இலங்கை அரசு. 13 மீனவர்கள் சேர்ந்து 2 மீன்பிடி படகுகளில் கடந்த 4ஆம் தேதி நாங்கள் சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது இந்திய கடற்படை வீரர்கள் அங்கு வந்து அவர்களை அடித்து உதைத்ததாக தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் என்று கூறிய போதிலும் போதை மருந்து கேட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்படி ஒரு செய்தி இலங்கை ஊடகங்களில் வெளியான நிலையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இலங்கை மீன்வள அமைச்சக செயலாளர் இந்து ரத்னநாயக்கே தெரிவித்தார்.
ஆனால் இந்த குற்றச்சாட்டை கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படை தாக்கியதாக வெளியான செய்தி அப்பட்டமான பொய். அத்தகைய சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. இந்திய கடற்படை மிகவும் ஒழுக்கமானது. அப்பழுக்கற்ற முறையில் தனது கடமையை செய்து வருகிறது. இந்தியா இலங்கை இடையே மீனவர்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் மனிதாபிமான முறையிலும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் தீர்ப்பதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று தெரிவித்திருந்தது. அடித்தது மட்டுமில்லாமல் அடி வாங்கியது போல பாவனை செய்து ஊரை ஏமாற்றும் இலங்கை அரசை மத்திய அரசுதான் கேட்க வேண்டும் என்பது சரி. ஆனால் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் தமிழக அரசிற்குத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு வாய்த்த முதல்வரோ மோடிக்கு ஒரு கடிதம், உதவியாளருக்கு ஒரு கடிதம் என்று வேலையை முடித்து கொண்டார். பொறுப்பு துறப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் ஸ்டாலின் மீனவர்கள் விஷயத்தில் மட்டும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தான். இந்திய இறையாண்மைக்கு எதிராக சிங்கள கடற்படையினரின் இத்தகைய அத்துமீறல்களை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. ஆனால் அவர்களை அழுத்தம் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு மௌனமாக இருக்கிறது. இவர்களுக்கு நடுவில் கண்ணீரும் கம்பலையுமாக கதறிக்கொண்டிருப்பது மீனவர்கள்தான். அவர்களுக்கு கூற தமிழக அரசிடம் எந்த பதிலும் இல்லை. அவர்களுக்கு ஆறுதல் கூற அரசிற்கு தகுதியும் இல்லை. ஏனெனில் திமுக தனது அதிகார துண்டிலுக்கு மீனவர்களை புழுவாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சி எனும் ராட்சத மீன் கைக்கு வந்ததும் புழுக்களை புழுதியில் போட்டுவிட்டது. இதைத்தான் உணர்த்துகிறது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் தொடர்.